ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். இந்த வாரம் நியானா ஷோவில் வந்து சீனி ராஜா தம்பதியினர் வந்து கலந்துக்கிட்டாங்க. வெள்ளந்தியாக சில கருத்துக்களை ஒரு முன்வைக்க பயங்கர வந்து வைரல் ஆயிருச்சு. நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க, அவங்ககிட்டயே பேசலாம் வாங்க. இந்த வாரம் அந்த நியானா ஷோவில் சார் பேசுனதும் மேடம் பேசுனதும் பாப்பா வந்து அப்பா கொடுத்த அந்த முத்தமும் யாருமே பார்க்காம இருந்திருக்க முடியாது. அவரோ அவ்வளோ வைரல் ஆச்சு சார். இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதுவுமே எதிர்பார்க்காம தான். இந்த மாதிரி நடக்கணும் யாரும் நினச்சிக்கிட வரல. அங்கே பேசுகிறப்ப இயல்பாக தான் சொன்னீங்க. இவ்வளோ தூரம் மக்களை கொண்டாடுவாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அங்கே கேட்ட கேள்வியே என் மனசுலேருந்து குமரல் அது வெளியே வந்தது. அது இவ்வளோவே நான் எதிர்பார்க்கவில்லை. இல்லை, அந்த இதில் இந்த மூணு பேருமே வந்து சூப்பராக ஹிட் ஆனதில் ஒரு காரணம் என்னென்னா ரொம்ப உண்மையாக இருந்தது. மேடம், நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து பாராட்டவும் செஞ்சுருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல வியூஸ் போட்டால் ஜாலியாக இருக்குது, வேறு மாதிரி போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உண்மை என்னவோ மனசில் இருக்கிறத ஃப்ரங்காக சொன்னாங்க. அவங்களுக்கு உள்ளர்த்தமோ எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதானே மேம்? அதுதான்ப்பா, வேறல்ல ஒன்றும் இல்லை. கேஷுவலாக வீட்டில் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் சொன்னேன். பாப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் நல்லா தான் இருந்து சொன்னாங்க. ஆனால் பாப்பா, எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. ஒரு குட்டி வயசில், குட்டி வயசுனே சொல்லக்கூடாது, நல்ல மெச்சூர்டாக இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு அப்பா மீதான அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு எப்படி வந்தது? அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ பொண்ணாக பிறக்கணுக்காண்டி நான் நிறைய சாமி கிட்டலாம் வேண்டியிருக்கேன்டா. ரொம்ப சூப்பர். ஒரு தெய்வமே நம்ம வீட்டுக்கு பெண் குழந்தைகள்னா அந்த வீடு ரொம்ப சூப்பரான ஒரு இதாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, சிபி இவங்களுமே நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை வந்துட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த இவர் கோபிநாத், அவர் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறப்ப கூட அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க வந்துட்டு அவங்க மனைவி வந்து குடும்பத்தை கவனிச்சிட்டு இருப்பாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, எல்லாருமே சேர்ந்தால் தான் ஒரு குடும்பம் சூப்பராகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வச்சிட்டீங்க. செம சூப்பர். சொல்லுங்க சார், நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இருவரும், அதாவது ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழணும். சூப்பர். அந்த நண்பிக்கையே மக. உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பூர்வமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மூணு பேருக்கும். பிரதர், எஸ்பி வேலுமணி வீட்டில் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி நீயா நானால இந்த கப்பல்ஸ் வைரல் ஆனாங்களோ, மேலும் சில வீடியோக்கள் வந்து வைரல் ஆயிருக்கு, அதை பேசியதை பற்றி பேசுவோம். பெங்களூர்ல ஒரு டாக்டர் கோவிந்த் நந்தகுமார்ங்கிறவர் சர்ஜாப்பூர் பகுதியில் வந்து மாட்டிக்கிறாரு, ஆப்ரேஷன் நடக்கணும் அடுத்த சில நிமிடங்களில். பார்த்தாரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, உடனே அந்த பகுதியில் வந்து போட்டுட்டு 3 கிலோமீட்டர் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காரு. நாடு முழுக்க அந்த வீடியோ பயங்கர வைரல். ஒரு மருத்துவர் எவ்வளோ கடமை உணர்ச்சியோட செயல்படுறாரு பாருங்க. இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு எச்சரிக்கையும், அது நாடு முழுக்கவே நிறைய போக்குவரத்து நெரிசல் சிக்கல் இருந்துட்டு இருக்கு. நம்ம சென்னை அதை விட அதிகமாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அதில் கவனம் எடுக்கணும். சென்னையோட பெங்களூர் ரொம்ப மோசம். இல்லை, ரொம்ப மோசம் தான். அடுத்து சென்னை வந்துடக்கூடாதுல்ல. இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து எதிர்காலத்தை பத்தி தானே பேசுவோம். நிச்சயமா, நிச்சயமாக. அதே மாதிரி இன்னொரு வீடியோ என்னன்னா, அந்த ஒரு குதிரை இருக்குல்ல. ஆமா சிபி, அந்த குதிரை இருக்கு பாத்தீங்களா? அது பார்த்த உடனே எப்படி இங்க அந்த உருக்கமா இருந்ததுல, அதே போல நம்முடைய அம்மா தானோ அப்படின்னு சொல்லிட்டு கோவையில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி குதிரைகள் வந்துட்டு ஒரு 10க்கு மேற்பட்ட குதிரைகள் வந்து இது மாதிரி அங்கேயே இருக்குமாமா, இருக்கிற அந்த புல்லெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி இருந்திருக்கும். திடீர்னு வந்து இந்த போட்டோவை பார்த்த உடனே நம்ம அம்மா தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்ப்பாசத்தோட அந்த குட்டி குதிரை வந்துட்டு போனது. அதுவும் அந்த வீடியோவுமே பயங்கரமா வைரல் ஆனது. அந்த வாயிலா ஜீவன் பார்த்தீங்களா, எது நிஜம் எது வந்து பொய்யுங்கிறது தெரியாம இருக்கு. ரொம்ப கலங்கடிச்சிருச்சு அந்த வீடியோ ஆக்சுவலி. அதே மாதிரி இன்னொரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது, பிஜேபி சம்மந்தப்பட்ட வீடியோ. அது பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவு தினம் நடந்தது. அதற்கு வந்து பல்வேறு கட்சிகளும் சேர்ந்து அஞ்சலியெல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் பிஜேபி அஞ்சலி செலுத்துகிறப்ப மாநில துணைத் தலைவராக இருக்கவங்க தான் சசிகலா புஷ்பா, அவங்க அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்த மலர் வலையெல்லாம் வச்சு. அதுக்கு பக்கத்தில் யார் இருக்காருன்னா, மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி இருக்காரு. அவர் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கண்ணே நீங்களே. Oh
இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. பாலியல் ஜெல்சா கட்சின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியை. நம்ம சசிகலா புஷ்பாட்டை பேச முயன்றோம், நீங்கள் லைன் கிடைக்கல. ஆமாம், அவங்க வெர்ஷன் கொடுத்தாலும் அதையும் நம்ம வந்து ஷோவில் நம்ம மக்கள் முன்னாடி வந்து தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த தரப்புலேருந்து அது மறுப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, பொதுவாக அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வீடியோவில் தான் பட்டவர்த்தனமாக தெரியுது என்ன நடந்திருக்குங்கிறது. இதுதானா, இது வந்து அண்ணாமலை எல்லாருமே டாக் பண்ணி, அப்ப பெண்களுக்கு பிஜேபியே பாதுகாப்பு இல்லையா? அவங்களும் சசிகலா புஷ்பா சாதாரண ஆட்கள் கிடையாது, முன்னாள் எம்பியா இருந்தவங்க, இப்ப மாநில துணைத் தலைவரா இருக்காங்க, அவங்களுக்கே இந்த கதியாங்கிறதான் எல்லாரும் டாக் பண்ணி டாக் பண்ணாங்க. போன தடவை பார்த்தோம்னா அரசியல்ல அதேதான், அவங்க அப்படியே ஜெயலலிதாவே அலர வச்சாங்க. இப்ப டாக் பண்ணி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க, அண்ணாமலை என்ன சொல்ல போறாருங்கிறத பொறுத்து இருந்தா பாக்கணும். அடுத்த ஷோவில் பார்ப்போம், சொல்லிடுவாரு. ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, மூன்றாவது முறையாக எஸ்பி வேலுமணி வீடு, அவருடைய சகாக்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து லஞ்ச ஒழிப்பு ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அதான் இன்றைய கடைசி ஜம்போ சர்க்கஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லைன்னு சூப்பராக சொல்லிட்டு மூன்று முறை அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல பிரதர், முதல் முறை போறப்பவே அலர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க, ரெண்டாவது முறை போறப்ப இன்னொரு அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ மூணாவது முறை போய் லஞ்சோதித்திரி என்ன தடுக்க போறாங்க? அதுக்கு முன்னாடி சென்டிமெண்ட் இருக்கான் சிபி. முதல் ரெண்டு தடவை போனப்போவுமே செவ்வாய்க்கிழமையா தான் வந்து போயிருந்திருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ செவ்வாய்க்கிழமை சென்டிமெண்ட்டு அண்ணன் வேலுமணிக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு அவங்களுடைய ஆட்கள்ல அப்படியே ஆர்ப்பரிப்போடு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறையும் பார்த்தோம்னா எல்இடி பல்புகள் இருக்கு இல்லையா, அந்த கொள்முதல்ல அவங்களுடைய ஆட்சி காலத்துல 500 கோடி ரூபாய் அளவுல இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய புகாரு. அதை பற்றி எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல கூட பார்த்தோம்னா அக்யூஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு அதுல அவருடைய பெயர் போட்டிருக்கு, எஸ்பி வேலுமணி போட்டிருக்காங்க. உடனே இந்த தடவையும் சிபி வழக்கம் போலவே எப்படி அவங்க வந்தவொடனே ரோஸ் மில்க்கு, பாதாம் கீரு, டீ, சாப்பாடு காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் பக்கத்து இல்லாம விதமா கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதான் போன முறையே சில ஆட்கள் அடுத்த முறை எப்படியாவது நம்ம கட்சி வேட்டியை மாத்தி போட்டாவது போயிட்டு அண்ணனுடைய இடத்துல பாதாம் கீரு ரோஸ் மில்க்லாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்லாம் நினைச்சாங்களா? இந்த பிளான்லாம் இந்த மாதிரியே கூட்டம் கூண்ணுச்சு. போலீஸ் அலர்ட் இல்லை, யாரும் தவறா மாற்றுக் கட்சியினரோ யாரும் வந்து இங்கே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த முறை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டாங்க. கூட்டம் சேராத மாதிரியும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் ரெய்டு நடந்தப்பவும் சிவி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அப்படியே போறாரு, உடனே போலீஸும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. எங்க ஜனநாயக நாடு, நான் எங்க வேணாலும் போவேன், எனக்கு கேட்கறதுக்கு நீங்க யாரையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி ரைட் நடந்துட்டு இருக்க போக முடியாதுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும், எவ்வளவு படங்களா நம்ம பாத்துருக்கோம். ஆனா சட்டத்துறை முன்னாள் சட்டத்துறை அமைச்சருக்கு எப்படி தெரியாம போச்சுன்னே தெரியல பிரதர். ஆனா எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் தோணுச்சு, அதாவது அந்த காக்கி அவரு காவல்துறை சார்ந்தவருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கா, ஆனா ஏன் அவசரப்படுறீங்க, உங்க வீட்டுக்கும் வருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்கன்னு அப்படின்ட்டு. இல்ல சிவிசம் என்ன எனக்கு புரியவே இல்லைன்னா, அவங்க ஆட்சியில் இருக்கப்பயும் சரி, எடப்பாடி ஆட்சியில் இருக்கப்பயும் சரி, காவல்துறையிட்ட போய் மனு எல்லாம் கொடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப ஆட்சி உங்ககிட்டதான் போய் இருக்கு, நீங்க சொன்ன காவல்துறை செய்ய போகுது, அப்பயும் உங்களுக்கு புரியல, இப்பயும் உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அவர் கொஞ்ச நஞ்சம் சவுண்டா சிபி விட்டாரு, அவர் விட்ட சவுண்ட்லதான் பாவம் நம்ம அண்ணன் எடப்பாடி அவருடைய வீட்டுல வந்துட்டு வைட்டமின் பா எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பெரும்பாடு பட்டு சாவியை நம்ம பக்கம் வச்சிருக்கோம், கட்சியிலயும் வந்துட்டு சில அதிகாரங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணிருப்பாரு. ஆனாலும் இது ஒரு பாசிட்டிவ் சவுண்ட்னு அவங்க கட்சிக்காரங்க யோசிக்கிறாங்க. அண்ணன் சிவிஎஸ்ஸாவது அங்க போயிட்டு வந்து சத்தம் போட்டாரு, சவுண்டு விட்டாரு, அந்த போலீஸ் அலற விட்டாரு அப்படின்னு இந்நேரம் போஸ்ட் பிறந்திருக்கும். காவல்துறையை அலற விட்டு அண்ணன் சிவிஎஸ் அப்படின்லாம் வந்து வந்திருக்கோம் போட்டு காவல்துறையும் தலையடிச்சுட்டு இருந்தா அப்படி இல்லைங்க, நீங்க போக கூடாது கேட்டுட்டு இருந்தாரு. ரெண்டு நிமிஷம். ஆமா, அதே மாதிரி எஸ்பி வேலுமணி வீட்லயும் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே போய் போராட்டம் பண்ண போறோம், அது போன சொன்ன உடனே அவங்களே அரெஸ்ட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு 6 பேர், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் அப்படியே குண்டோட பஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து ரஞ்சோலிபுத்துறை அங்கே ரைடு நடத்திட்டு தான் இருக்காங்க. மணி வந்து 5:30 ஆயிடுச்சு, நீண்ட நடிய ரைடா இருக்கும்னா வந்து சொல்றாங்க. கரெக்ட் தான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இருக்காரு இல்லைங்களா, அவரு எங்களுடைய மகிழ்ச்சியை வந்து மறைக்கவே வந்து இந்த மாதிரிலாம், அதாவது உச்ச நீதிமன்றம் இப்ப சாவி இவங்களுக்கு செல்லும், இவங்க பக்கம் இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, அந்த கொண்டாட்டத்தை எங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் மறைக்கிறதுக்காகவே காழ்ப்புணர்ச்சியோடு இப்படியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க, நாங்க சிரிக்க கூடாதுப்பா, அதுதான் ஸ்டாலினுடைய ஆசையா இருக்கு போல, அதனாலதான் இப்படி வந்து ரைடு நடத்துறாரு. உச்ச நீதிமன்றத்துல கொடுத்தோடனே நாங்க ரெட்டு தொடரலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் எங்களுக்கு
சாப்பாடு கொடுக்க வச்சிட்டீங்க கட்சிக்காரங்களுக்குங்கிறது அவங்களுடைய வேதனை. எந்த லட்டு சிபி இல்ல, எப்பயும் உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்தா லட்டு கொடுத்து பரிமாறிட்டு இருப்பாங்களா ஓபிஎஸ்சிபிஎஸ் மாதிரி. என்னுடைய வீடியோல லட்டு ஒரு குறியீடா வச்சிருப்போம், அந்த லட்டுன்னு நினைச்சு அதுதான் நிறைய கொடுத்தா. அது வேற லட்டு, அது விட்டமின் பால் லட்டு, இது வேற லட்டு இல்ல, இது உண்மையான லட்டு. இன்னொன்று என்னன்னா பிரதர், எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு, காழ்ப்புணர்ச்சினால எங்க மேல தொடர்ந்து ரைடு நடத்தப்படுறது, நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். அதே டெம்ப்ளேட்டு தான் ஜெயக்குமார் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 16 நாங்கள் வந்து போராட்டம் தரவிச்சிருக்கோம், அந்த மின்கட்டணம் உயர்வுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மொத்தத்தில் இவங்க எல்லாமே ஒரே குஸ்டியா இன்னைக்கு வந்து எங்க ஆளுமில கை வச்ச நீயே நாங்க சும்மா இருக்க மாட்டோங்கிற மாதிரி அதிமுகக்காரங்க எல்லாமே இருந்தாங்க. அதை போன முறை அவரு மின் கட்டணத்தை கண்டிச்சு அவரு போராட்டம் பண்ணாரு, இந்த முறை இவங்க போராட்டம் பண்றாங்க. ஆக மொத்தம் ஓட்டு போட்ட மக்கள் தான் வந்து தலையில வேண்டியதா இருக்கு. இதுல என்னன்னா ராஜேந்திர பாலாஜி இருக்காருல்ல பிரதர், அவர் பொதுக்குழுக்கு வர முடியல, அவர் விருதுநகரை தாண்டி எங்கேயுமே வர முடியல. காரணம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் அந்த இதுதான், ஜாமீன்ல வந்தாரு ஜனவரி மாசமே, நீங்க இந்த மாவட்ட தொட்டி வெளியே போக கூடாதுங்கிறதுனால அவரால் எந்த விதமான கட்சி நிகழ்ச்சி கலந்துக்கவே முடியல. ஆனால் இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஓகே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கனா நீங்கள் போய்க்கலாங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளி மாநிலங்களுக்கும் போகணும் யாருன்னா கேட்டிருக்காரு ராஜேந்திர பாலாஜி வழக்கறிஞர். மாநிலச்சி தமிழ்நாடு மட்டும் தான் இப்போதைக்கு போங்கான்னு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசுக்கும் பல்வேறு கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றம் வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி மாதம் நாங்கள் பெயில் கொடுத்தோம், அதுக்கப்புறம் விசாரணைக்கு அவரை நீங்கள் கூப்பிடவே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம், காழ்ப்புணர்ச்சினால அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இந்த வழக்கு அவர் மேலே பதிவுப்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து தமிழக அரசுக்கு எழுப்பியிருக்கு உச்சநீதிமன்றம். அதாவது அவர் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கணும்னு கவர்மெண்ட் நினைச்சிருக்கு போல. அதுக்கு முன்னாடி இன்னொரு மாநிலத்தில் இருந்தாலும் அவரே இங்கே வந்தார், அங்கேருந்தானே அவர் கூப்பிட்டாங்க, மறுபடியும் அதர் ஸ்டேட் போக விடுவாங்களா, என்னதான் இருந்தாலும் நீதிமன்றம் கேட்கல. அதே தான், ஆனால் பாருங்களேன் அவரே ஜாமீன்ல நிபந்தனை ஜாமீன் தான் இருக்காரு. இப்ப டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே போகணும்னா கூட அந்த விசாரணை அதிகாரிகிட்ட பர்மிஷன் நம்ம வீட்டு தான் வெளியே போகணும் ராஜேந்திர பாலாஜி. ஆனா எதுக்கு ஜனவரி மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வந்துருச்சு, 8 எதுக்கு விசாரிக்காம வச்சிருக்காங்கன்னு தெரியவே இல்லையில. அதான் உச்ச நீதிமன்றம் கேக்குது, யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஒரு 4 பாத்துருக்காங்களான்னு தெரியல விசாரணை அதிகாரி. ஆளுங்கச்சு 4 பார்க்க மாட்டாங்க அப்படி நீங்க நம்புறீங்களா? இல்ல அவங்க சொன்னாங்க. சரி சரி, முரசொலிக்கும் தமிழிசைக்கும் மாசம் மாசம் ஒரு சண்டை வந்துடும். நேத்தே முரசொலியில் எழுதிருந்தாங்க, அப்பவே நினைச்சேன் ஆஹா சண்டை வரப்போகுது அப்படின்ட்டு. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, தமிழிசையை மதிக்கிறதே கிடையாது அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு, அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா அது எழுதியிருந்தாங்க. உடனே தமிழிசையை வந்து என்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது, நான் வந்து புலியை வந்து முரத்தால் அடித்த தமிழகத்தில் வந்த தமிழச்சி நான் அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஏதாவது கட்டுரை வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க அப்படி அப்படி வீரமா அப்படி பேசிட்டு அடுத்து ஏப்பா பக்கத்து மாநிலத்துல சொந்த மாநிலத்துக்காரங்கள யாராவது தாக்கினா நீங்க என்ன பண்ணணும், ஒரு சப்போர்ட்டா பேசணும், அதை விட்டுட்டு இப்படி விட்டு கொடுத்தா இதுதான் அறமா அப்படிங்கறதே அப்படியே தங்கச்சி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. தங்கச்சி பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஸ்டாலின் தங்கச்சி. அப்போ நீங்களாவது வந்து சப்போர்ட் பண்ணணும், அடிச்சாங்கன்னா அடிக்குட்டி வேடிக்கையாக பாக்குறதுக்குற மாதிரியே இருந்துச்சு அவங்க பேச்சு. ஆனா வந்து பதில் தான் சொல்லியிருந்தாங்க, ஆளுநரே என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அழுதோ புலம்புறதுக்கோ ஆட்கள் நான் கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி தமிழிசை வீரமாக தான் வந்து பேசியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் சிலந்தி அப்படி எழுதியிருக்க கூடாது இல்லை, அவங்கள அழுதுட்டாங்கன்னா எழுதிட்டாங்களா முரசொலி சிலந்தி கோவம் வந்துடும்ல அவங்களுக்கு. தமிழிசை வந்து முன்னாடி கட்சியில் இருந்தாங்கன்னா கட்சியை பற்றி பேசுவோம், ஏன்னா இப்போ அவங்க கட்சி சார்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதான், பிஜேபி கிடையாதவங்க இப்போ ஆளுவான. அதனால என்னன்னா அமித்ஷா இருக்காருல்ல பிரதர், அமித்ஷாவுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு அசோக் கெலாட்டு. என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க ராகுல் காந்தி டி ஷர்ட் விலை 41,000 சொன்னீங்க, சரி ஓகே ரைட்டு, நீங்க போட்டிருக்க மஃப்ளர் விலை எவ்வளோ நாங்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு 81,000 ஒரு போட்டிருக்க மஃப்ளரே 81,000 பில்ல கிழிச்சு போட்டு வந்துருப்பாரு, எடுத்துருந்து பாத்துட்டு 81,000. மொத்தத்துல ட்ரெஸ் எவ்வளோ விலைங்கிற கண்டுபிடிக்கிற போட்டி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மாறி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இங்கேயும் சண்டை ஒண்ணுன்னு தோணுது பிரதர், என்னன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இப்படி சண்டை போட்டா என்னுடைய வெள்ளை சட்டை எவ்வளவு தெரியுமா, என்னுடைய வெள்ளை வேட்டி எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனா விலைய சொல்லியிருப்பாங்க. உண்மைதான், முன்னாடி இருங்க என்ன ப்ரோ செம்ம பிராண்டு போல உங்களது இந்த பிராண்டு, இது கட்டம் போட்ட சட்ட பிராண்டு, ஸ்பென்சர்ல 300 சட்டங்க எங்க நீங்க வேற. ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திரம் அந்த அறங்காவலர் குழுவுடைய தலைவரான முக்கியமானவரான சம்பத் ராய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன மேட்டர்னா அதான் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லதான் சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் இழுத்து இழுத்து சொன்னா நல்லா இருக்கும், ஏன்னா ரொம்ப லாங் ஃபவுண்டேஷன் அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே ப்ரோ சொல்லுவாங்க, வரார் வரார் அப்படின்னு. அதே போலதான் டிசம்பர் 2023 வந்து விடுவார்,
அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படுகின்ற அந்த பணிகள் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அளவில் இந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. ராமாயணத்தில் இந்த விஷயங்கள், அந்த கதாபாத்திரங்கள், அப்புறம் வேறு சில விஷயங்களும் அந்த கோயிலில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இவங்களோட பிளான் என்ன தெரியுமா, 2024 தேர்தலுக்கு முன்னாடி இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி, இந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்து பண்றப்ப இந்தியா முழுவதும் அதை பத்தி பேச்சா தான் இருக்கணும், அப்படியே அதோட சுட்டோட தேர்தல் போறாங்க வெல்றாங்கிறதா பிஜேபியோட மாஸ்டர் பிளானா இருக்கு. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா சொல்லிட்டீங்க சிபி, அவங்களோட பிளானே அதுதாங்க. நீங்க வேணா பாருங்க, 2023 கரெக்டா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதை பண்ணுவாங்க. அதுவும் வந்து நம்ம மாவட்டத்துல கோயில் கும்பாபிஷேகம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அந்த கோயிலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இந்துக்கள் வாக்குகளை வந்து கவர் பண்ணி அப்படியே வெல்றதான் பிஜேபியோட ஒரு மிக முக்கியமான பிளான்களில் ஒரு பிளான் இந்த பிளான். அதாவது ராகுல் நடையா நடந்து வாக்கு சேகரிக்கணும்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் வேணா, நாங்க நடை திறந்து 2023 இந்த கோயிலை திறந்து அதேதான் அப்படியே சோழையே அந்த வாக்குகளை வாங்கிடலாம்னு என்ன ஒரு அறிவு பாருங்க, பிஜேபிக்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவு. சங்கின் திட்டுறாதீங்கப்பா. பிரதர், நேத்து நம்ம வந்து கருத்தெல்லாம் கேட்டிருந்தோம். உச்ச நீதிமன்றம் வந்து இந்த நாய்களுக்கு, திருநாய்களுக்கு வந்து உணவு அளிச்சாங்கன்னா அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லியிருந்தோம்ல. மேனகா காந்தின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, அது உச்ச நீதிமன்ற கருத்தே கிடையாது, அந்த வாதிட்ட வழக்கறிஞரோட கருத்து தான் அது. உச்ச நீதிமன்றம் எதுவுமே சொல்லவே இல்லை, தீர்ப்பு தான் இந்த மாசம் கடைசியில சொல்ல போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளங்களை உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அப்ப வந்து காக்காவுக்கு சூறைக்கலாம் வாங்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தை பார்த்து. இல்ல பட் அவங்க வந்து எதுவுமே தெளிவா தானே கரெக்டா சொல்லுவாங்க, அதனால அவங்க சொல்லலாம் அப்படிங்கறத மேனகா காந்தி அவர்கள் இப்ப வந்து நிரூபிச்சிருக்காங்க இல்லையா. சோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். அதனால எல்லாருமே நல்ல நாய்களுக்கு சொந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாத அண்ணாமலைன்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதல்வர் விமர்சிச்சிருக்காரு அண்ணாமலைய. தலைவர், அரவக்குறிச்சியில நீங்க பண்ண சாதனை தெலுங்கானா வர தெரிஞ்சிருக்கு. ஆமா, இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுதான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல நானே கையெழுத்து போட்டுக்குவேங்கிறாங்க. யாரு, நம்ம அந்த 7G ரெயின்போ காலனிதான். கோவை அதிமுக தொண்டர்களுக்கு இன்று 3 வேளை அறுசுவை உணவிற்கு வாய்ப்புள்ளது. ஆம், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. ஆமா, அந்த வட்டாரத்துல போடலையா, அதை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு. எல்லா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கிறார்கள். மின் கட்டண உயர்வை கண்டித்து விரைவில் போராட்டம், GK வாசன் அறிவிப்பு. சரத்குமாரும் தனியா தானே இருக்காரு, அவரையும் கூட சேர்த்துட்டு போராட்டம் பண்ணா பிரம்மாண்டமான போராட்டமா காட்டலாமே. இதை நான் கண்டிக்கிறேன், சரத்குமார் தனியாக கிடையாது, அவர் வந்து தொடர்ந்து ஆன்லைன் ரம்மிகளுக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நபர். அவர் எங்க சும்மாவா இருக்காரு. ஓகே, SP வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கருக்கு தான் பிரதர். ஏன்னா தொடர்ந்து இந்த ரைடு நடந்துகிட்டு இருக்கு அவங்க வீட்டுல, 3வது முறையாக ரைடு நடக்குது SP வேலுமணி வீட்டுல ரஞ்சொலிபுத்துறை. அதனால என்னால முடியலங்கிறாங்க எல்லாருமே, அதிமுக தரப்புல இருந்து பழி வாங்குறாங்கிறாங்க. அதனால அதே அவார்டை கொடுத்துடலாம், முடியல அவார்ட் கோஸ் டு SP வேலுமணி அண்ட் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னாடி மக்களுமே முடியலங்கிறாங்க, ஏப்பா இதுக்கு ஒரு எண்டு வேணும்பா, உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தா உடனடியா சட்டுப்புட்டுன்னு நடவடிக்கை எடுங்க, சட்டப்படியா பண்ணுங்க, இல்லையா விட்டுருங்க, ஏதாவது ஒண்ணு நடக்குறப்பெல்லாம் உடனே ரைடுன்னு வருது, இவங்க பழி வாங்கலங்கிறாங்க, வேற விஷயத்துக்கு போக வேணாமா அப்படியெல்லாம் ஸ்ட்ரக்காய் நிக்குதுங்க. தமிழக அரசியல ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு நிலைதான் நீடிக்குது. OPCPA சண்டை அப்படியே ஜவு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நீதிமன்றத்துல. சரி, முதல் முறை வந்து ரைட் நடத்தினப்ப ஆகா ஏதோ பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு தப்பு பண்ணி தான் என்ன கொடுக்கணும், அதை மாற்ற கருத்து இல்ல, அதுவும் எழுதிட்டு போயிருக்கிறதெல்லாம் மக்கள் ரசிக்கவே இல்லை. ஒருவேளை 2025 வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், டிசம்பர் 26 எலெக்ஷன் இல்ல முன்னாடி முடிஞ்சிடும். 2024 எலெக்ஷன் நாடாளுமன்றம், 26ல சட்டமன்றம், பாப்போம் என்ன பண்றாங்கிறத. முடியல, நம்மளாலேயே முடியல, நம்மளாலேயும் முடியலதான். ஓகே, நன்றி, வணக்கம். ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர், True One Way Weight Loss Challenge Program. Get Fit, Stay Fit, கீழ்ப்பாக்கம், சென்னை.